அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுக்காக தான் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து இந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான ரிசல்ட்டை நம்மளுக்கு வந்து இது வரைக்கும் ஒரு 14 மார்க்கு தான் ரிசல்ட் வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து மீதி இருக்கிற மாணவர்களுக்கு வந்து ஒன் வீக்காக பார்த்திங்கன்னா அப்டேட் வந்து பண்ணாமல் வந்து இருக்காங்க. ஸோ எதனால் வந்து அப்டேட் பண்ணாமல் வந்து இருக்காங்க, ஸோ இதில் வந்து அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்கு, எதனால் அப்டேட் பண்ணலை அப்படின்னு வந்து தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து அரசாங்க தரப்புலேருந்து ரிசல்ட் வந்து சில மார்க் வந்து அப்டேட் ஆகலாம் அப்படின்னு வந்து தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் யாருக்கெல்லாம் ரிசல்ட் அப்டேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் மோல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா விதமான வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுக்காக வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து ரிசல்ட்டுக்காக தான் நம்ம வந்து வெயிட் பண்ணுறோம். ஸோ அதுக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இது வரைக்கும் ஒரு 14 மார்க் வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ணியிருக்காங்க. மீதி இருக்கிற மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணலை. எதனால் வந்து அப்டேட் பண்ணலை அப்படின்னா, ஸோ இந்த ஆல்ரெடி வந்து ரேஷன் கடையில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்களையா, அந்த சேல்ஸ்மேன் பேக்கரில் வந்து இருக்காங்களையா, ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதிவு உரிமம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லி ஏற்கனவே வந்து பதிவு உரிமம் வந்து, ஸோ அவங்களுக்கு வந்து கேஸ் வந்து ஹைகோர்ட்லேருந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்களையா, ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பதிவு உரிமம் வந்து கொடுக்க போகிறதா ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால தான் எங்களுக்குள்ள இந்த ப்ராசஸிங் வந்து போயிட்டு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து உண்மை அப்படி வந்து தெரியல. ஸோ நம்மளுக்கு கிடைச்ச தகவல் படி நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் இதனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சில மார்க் வந்து அப்டேட் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ யாராருக்கெல்லாம் அப்டேட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, இந்த சென்னை, தேனி, சிவகங்கை இந்த மாவட்டத்துக்கெல்லாம் ரிசல்ட் அப்டேட் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ ஆனால் ரிசல்ட் உங்கள் மாவட்டத்துக்கு வந்திருக்கா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்குலேயே பார்த்திங்கன்னா லிங்க் இருக்குது, நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ரிசல்ட்டில் வந்து யாரெல்லாம் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க, சில பேருக்கு வந்து டவுட் இருக்குல்ல. ஸோ யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த 10th 12th நல்ல மார்க் வந்து நீங்கள் வந்து எடுத்திருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்கள் நேம் லிஸ்ட் வந்து வந்துடும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து இதில் வந்து எடுத்திருக்காங்க. நீங்கள் வந்து இதில் வந்து தகுதியானவர்கள் எப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தகுதியானவர்கள் அப்படின்னா நீங்கள் வந்து நேர்முக தேர்வு வந்து அட்டன் பண்ணுங்களே. ஸோ அந்த நேர்முக தேர்வில் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து உன் நேம் லிஸ்ட் வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லாருமே இதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ஸோ ஆனால் உங்கள் மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட் வந்திருக்கா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்குலேயே பார்த்திங்கன்னா 37 மாவட்டத்துக்கும் லிங்க் இருக்குது, நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா அந்த ஆகஸ்ட் இறுதிக்குள்ள சில மாவட்டத்துக்கு வந்து அப்டேட் வந்து ஆகும் அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இது தான். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.